வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு அருமையான டிவைஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இதுபோல் பல வீடியோ நம்ம சேனலில் காத்து கொண்டு இருக்கிறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் பழைய ஹோம் தேட்டரு, ஆடியோ சிஸ்டம், பழைய எல்இடி டிவிலாம் வச்சுருந்தோம்னா இந்த டிவைஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவைஸ் 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி இருக்குது, எங்கே வாங்கலாம், இதோட ப்ரைஸ் என்ன, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த டிவைஸு. பார்த்தீங்கன்னா தந்திரா மென்ஷன் பண்ணிட்டுருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூமி, ஸ்மார்ட் வயர்லெஸ், ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 2-in-1 டிவைஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கார் சிஸ்டமுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா லோ லேட்டன்சி ஹை குவாலிட்டி ஆடியோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆடியோ கொஞ்சம் டிலே ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் கீழே பார்த்தோம்னா, பின்னாடி பார்த்தோம்னா அதோடய ரேட் போட்டிருப்பாங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆனால் 1000 ரூபாய்க்கு வாங்கலை, நம்ம அதுக்கும் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், மேலே பார்த்திங்களா ஒரு QR கோடு கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். அந்த டிவைஸ் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஆண்ட்ராய்டு iOSக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக யூடியூப்பில் போயிட்டு மை தந்திரா ஸ்டோர்னு டைப் பண்ணுங்கள், ஒரு வீடியோ வரும். அதில் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. கீழே அவங்களோட டீட்டெயில், எங்கேருந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இல்லை என்னென்ன யூனிட் வரும்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தோம்னா கஸ்டமர் கேர் நம்பரு, மெயில் ஐடி, அவங்களோட அபிஷியல் வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. இதிலே நம்ம போயிட்டு டைரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு சைடில் பார்த்தோம்னா டியூவல் வயர்லெஸ் கனெக்டிவிட்டின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ரிசீவராகவும் ஒர்க் ஆகும், டிரான்ஸ்மிட்டராகவும் ஒர்க் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பிளாக் அண்ட் ப்ளே. நீங்கள் பிசி லேப்டாப் வச்சுருந்தீங்களா, நீங்கள் யூஎஸ்பி போர்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாவே போதும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். கீழே கிறிஸ்டல் கிளியர் ஆடியோ ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆடியோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் கீழே டீப் டைனமிக் பேஸ்னு கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததே சைடில் பார்த்தோம்னா லோ லேட்டன்சி கொடுத்துருப்பாங்க. இது கடைசியாக உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். இந்த பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணுறோம். பொறுமையாக வெளியெடுக்கலாம். வெளியெடுத்து பார்த்தோம்னா ரிசீவர் இருக்குது. கீழே அதுக்கும் பக்கத்தில் ஒரு ஆக்ஸ் கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல், ஒரு தேங்க்யூ கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் பார்த்தோம்னா இது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரிசீவரில் என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்இடி இண்டிகேட்டரு, மல்டி ஃபங்க்ஷன் கீ, இதெல்லாம் மைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் காலும் பேசிக்கலாம். இதில் யூஎஸ்பி 2.0 கொடுத்துருக்காங்க. கீழே RXDX பட்டன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிசீவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்மிட்டராகவும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இதில் கனெக்ட் பண்ணு சொல்லிட்டு இதில் பாக்ஸில் என்னென்ன வரும்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் ப்ளூமி ஆடியோ டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்குது. கீழே 3.5 mm ஆடியோ கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டு மேனுவல் கிட்டு. அப்புறம் எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரிசீவருக்கு பார்த்திங்களா, நீங்கள் உங்கள் ஸ்பீக்கரு, கார் ஆடியோக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேப்லெட், அதாவது MP3 பிளேயரில் நீங்கள் டைரெக்டாக ப்ளூடூத் ஆன் பண்ணி சாங் ப்ளே பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் டிரான்ஸ்மிட்டர் மோடு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் டிவியில் ப்ளூடூத் இல்லைன்னா இதை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் சாங் ப்ளே பண்ணிக்கலாம். அதே போல் தான் பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வாரண்டி கார்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன். இதை சப்போர்ட்டுக்கு அவங்க மெயில் ஐடி, ஃபோன் நம்பரில் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துக்குவாங்க. பின்னாடி பார்த்தோம்னா ப்ளூடூத் ரிசீவர் எப்படி யூஸ் பண்ணலாம், டிரான்ஸ்மிட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எது எதுக்கு நம்ம எக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணோம், எது எதுக்கு எக்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு இதிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் படித்து பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸர் மனுவில் மடித்து உரமா வச்சுருவோம். அடுத்து நம்ம கார்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த தந்திரா சேல் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களா ரிவ்யூ பண்ணிங்களா, உங்களுக்கு 499 ரூபா மதிப்பில் யூஎஸ்பி டேட்டா இவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் எப்படி இருக்கிறோம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவிலேயே. இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா எப்படி எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணி இந்த பொருளை ஃப்ரீயாக வாங்கிக்கலான்ட்டு பார்க்கலாம். இதில் தேங்க்யூன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு பேக் சைடு திருப்பினோம்னா நம்ம எப்படி ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறோன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நம்ம ரிவ்யூ பண்ணிவிட்டு எந்த ஒரு இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். அனுப்பினோம்னா நமக்கு ஒரு அழகான ஒரு யூஎஸ்பி டேட்டா கேபிள் தருவாங்க ஃப்ரீயாகவே. இதோட விலை 500 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த ப்ராடக்ட் வாங்கி ஒரு 2 நாள்லேயே இமெயில் சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணி ஒரு 2 வாரத்துலேயே எனக்கு கையில் கிடச்சிருச்சு. இது பார்த்திங்களா ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இதையும் உரமாக வச்சுருவோம். ஓகே, அடுத்து நம்ம டிவைஸ் எடுக்கலாம். டிவைஸ் கவர்லேருந்து வெளியெடுக்கிறோம். இது பார்த்திங்களா ஒரு பென் டிரைவர் மாரி தான் இருக்கும். இதுலேயும் நீங்கள் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3.5 mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி தந்திரான மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுலேயே TX-RX-னு ஒரு சுவிச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் TX பக்கம் வச்சிங்கன்னா டிரான்ஸ்மிட்டராக ஒர்க் ஆகும். அதுவே RS பக்கம் அந்த பட்டன் வச்சிங்கன்னா ரிசீவராகவும் ஒர்க் ஆகும். மாற்றி கட்டுற பாருங்கள். இதில் பேக்ஸ் அதிலே சைடில் பார்த்திங்களா ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி மாரி இருக்குது பாருங்கள். இது ஒரு மைக்கு. நீங்கள் டிவைஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் கால் பண்ணி பேசிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ப்ளூடூத் மைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிவைஸ் இப்படி தான் இருக்கும். நடு பட்டன் பார்த்திங்கன்னா நீங்கள் சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது பேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பேசியிருக்கும்போது ஹோல்டு பண்ணிக்கிற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஹோல்டு பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். மல்டி ஃபங்க்ஷனுக்கு இதுதான் அது. இதில் 3.5 mm ஆடியோ ஜாக் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடியோ ப்ளே பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையும் வரமச்சிருவோம். அடுத்து 3.5 mm ஆடியோ கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 1 மீட்டர் இருக்கும். நல்லாவே இருக்குது. மேல் கேபிள் கொடுத்துருக்காங்க. மேல் டு மேல் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஆடியோ சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை நீங்கள் தந்திரா டிவைஸில் கனெக்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த டிவைஸில் கிட்டில் வர்றது. அடுத்து நம்ம இந்த தந்திரா டிவைஸை எப்படி வாங்கிட்டு அதை ரிவ்யூ பண்ணி எப்படி நம்ம ஃப்ரீ ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோடய ஃப்ரீ கிஃப்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வீடியோவில் எப்படி நாம் இதை ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரீ டேட்டா கேபிள் ஆர்டர் பண்ணி வாங்கின பாக்ஸு. இதோட என்னோடய அட்ரஸ் இருக்குது, அதனால் மறைச்சிருக்கேன். அவங்க தந்திராவிலேருந்து நல்லா பாக்ஸ் போட்டு ரேப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மஸ்ட் அர்ஜென்ட் கொரியர்னு அவங்களை மேனே மென்ஷன் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கிடைக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. உள்ளார என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். உள்ளார பார்த்தோம்னா ஒரு பபிள் ராப்பரில் ரெட் கலர் பேப்பரில் சுற்றி கொடுத்துருக்காங்க. இதோட என்னோடய அட்ரஸ் மறைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அப்படி பேப்பர் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்களா பபிள் ரப்பரில் கொடுத்துருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சுருக்கு பை மாரி இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த யூஎஸ்பி டேட்டா கேபிள், ஃப்ரீ டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஒரு காசும் இங்கே வாங்கலை. இந்த சுருக்கு பை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் தந்திரான மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, உள்ளார ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நார்மல் யூஎஸ்பி டேட்டா கேபிள் தான் அது. நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. நல்லா கம்பெனி மொபைலில் வாங்கும்போது கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்குது. நல்ல டேட்டா கேபிள் தான், நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்களும் இந்த தந்திரா டிவைஸ் வாங்கி யூஸ் பண்ணிங்களா, மறக்காமல் ரிவ்யூ பண்ணி இந்த பொருளையும் வாங்கிக்கோங்க. இது 500 ரூபான்னு சொல்கிறாங்க. நம்ம தந்திரா டிவைஸ் பார்த்திங்களா ரொம்ப கம்மி விலை தான். நான் 430 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனால் இது 500 ரூபாய்க்குலாம் ஒர்த்தில்லை.
ஒரு 200-250 ரேஞ்சுக்கு போகும். ஏன்னா அது குவாலிட்டியான டெட்டை கேபிளுங்கிறதுனால இதையும் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.